வணக்கம். வசந்த டிவி நேயர்களுக்கு இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் இந்த பாண்டு உங்ககிட்ட பேசுகிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம போக போகிற மொத்தம் மூணு ஊர், மூணு ஊரும் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஊர் வீரபாண்டியன் பட்டினம். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகும்போது திருச்செந்தூர் வந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி இந்த ஊர் இருக்குது. வீரபாண்டியன் பட்டினம் அப்படின்னதும் எப்படி எதில் ஞாபகம் வரும் உங்களுக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மன், பெரிய வீரம், மீசை, கத்தி, வார், போர் அப்படிங்கிற மாதிரி, வெற்றிவேல், வீரவேல் அதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, 3 கிலோமீட்டர் தள்ளியே உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கம், முருகன் வந்து பள்ளி கொண்டு இருக்கிற, ஐ மீன் முருகன் இருக்கிற ஊர் திருச்செந்தூர், அது பக்தி மார்க்கம். வீரபாண்டியன் பட்டினம் இது வீர மார்க்கம். ரெண்டும் எப்படி இவ்வளோ பக்கத்தில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போது சுருளி மனோகரும் போண்டாமணி இப்போ ஊருக்கு வர்றாங்க. இந்த காரண பெயர் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை, இந்த ஊருடைய கதையை இவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க வர்றாங்க பாருங்க. இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 76 வருஷமாக இங்கே தான் இருக்கிறாரு. நாங்கள் வசந்த் டிவிலேருந்து வரோம். ஊரும் பேருன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த பேர் எப்படி வந்தது, அந்த பேருக்கான சிறப்பு என்ன, அந்த ஊரில் உள்ள சிறப்புகள் என்னன்றதை பற்றி கேட்க வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்து சொல்லுங்கள். அதே நமக்கு அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவர் 76 வருஷமாக நான் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்காரு, அவரை போய் இந்த ஊருக்கு ஏன் பேர், ஆ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். வெல்கம்ஸ், வெல்கம்ஸ் ஐயா, பேர் வெல்கம்ஸ். இந்த ஊருக்கு வீரபாண்டி பட்டணம் ஏன் பேர் வந்தது? வெள்ளைக்காரங்க காலத்துல இந்த காயல் பட்டணம், வீரபாண்டியம் பட்டணம்னா ஒரு ஆர்பர் மாதிரி ஏங்கி இருக்காங்க, துறைமுகம் மாதிரி ஏங்கி இருக்கு அந்த காலத்துல. அப்போ உள்ளவங்க பூரா அந்த கடற்கரை துறைமுகத்துல நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. செயல்பாடுகள்லாம் ரொம்ப வீரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம கட்டபொம்மன் தூத்து இந்த இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இதில் பக்கத்தில் இருந்தார்ல, அதை இந்த கைத்தாரில் அப்படி அங்கே அவங்க வந்து இந்த நம்ம நாட்டுக்காக பயிற்சியெல்லாம் எடுக்கும்போது இவங்களாம் அதில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால இவங்க அந்த பட்டணத்தையும் அந்த வீரபாண்டி காயல் பட்டணம் அப்படின்னு அந்த பட்டணங்களையும் கூட என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, மெட்ராஸு அந்த மாதிரி சிட்டியை மாதிரி இவங்க எல்லாரும் நாகரிகத்துலேயும் முன்னேற்றமாக இருக்காங்க. மெட்ராஸை விட இங்கே உள்ளவங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க. ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்ன? கில்பர்ட் சில்வேரா. இந்த ஊருக்கு வீரபாண்டிய பட்டணம் எப்படி பேர் வந்தது? இது வந்து அந்த காலத்தில் இந்த கட்டபொம்மன் போகும்போது இந்த ஊரில் தங்கி தான் போவார். அந்த ஆயத்தனார் காலேஜ் ஹாஸ்டல் இருக்குல்ல, அதுக்கு பின்னால் அது அந்த இதில் தங்கி தான் அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போவாங்க. சரி, இந்த கோயில் வந்து இத்தனை எத்தனை வருஷமாக இருக்குது? இந்த கோயில் இது 125 வருஷம். 125 வருஷம் வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு. ராஜீவ்காந்தி வந்திருக்காரு, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, சிதம்பரம் வந்திருக்காரு, மூப்பனார் வந்திருக்கார், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. இருந்திருக்கு. அப்புறம் தான் இந்த டபுள் கோபுரம் வச்சு கட்டியிருக்காங்க. முதல்ல வீரபாண்டிய பட்டணத்துக்கு இது ஒரு பெருமை, இந்த கோயில். ஆமாம், வர்ற விஐபிகள்லாம் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. ரொம்ப நன்றி ஐயா. பேர் வணக்கம்மா. உங்கள் பேர்? என் பேர் அல்ஷியா ரோட்ரிகோ. இந்த ஊருக்கு வீரபாண்டிய பட்டணம் ஏன் பேர் வந்தது? வீரபாண்டிய பட்டணம் வந்துச்சு, நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கோம், பிறக்கும் போதுலேயே வந்து வீரபாண்டிய பட்டணம் தான் சொல்லி. உங்கள் குழந்தையாக இருந்த போதே இந்த பேரை வச்சுருந்ததுனால எல்லாரும் அப்படியே கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வீரபாண்டியன் பட்டினம் அப்படிங்கிறது எப்படி பேர் வந்ததுன்னு, வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வாருக்கோ எதுக்கோ போயிட்டு திரும்பி போகிற வழியில் சற்று இளைப்பாறி இருக்கார் இந்த ஊரில், அதனால் வீரபாண்டியன் பட்டணம்னு பேர் வந்ததா? இல்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட படை வீரர்கள் இருந்திருப்பாங்கள்ல,
அவங்க எல்லாரும் இங்கே தங்கியிருந்தாங்களா வாழ்ந்தாங்களா அதனால் இந்த பேர் வந்ததா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொன்னீங்க. பட் உண்மையான வீரபாண்டியர் பட்டணத்தினுடைய கதை என்ன, அதுக்கு என்ன வரலாறு அப்படிங்கிறது இப்போ படக்காட்சியாக வர்றது பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்ன திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இச்சிற்றூர். திருச்செந்தூருக்கு மிக அருகில் இருக்கும் இவ்வூர் வரலாற்று சிறப்புமிக்க ஊராக விளங்குகின்றது. இனி இவ்வூருக்கு ஏன் வீரபாண்டிய பட்டணம் என பெயர் வந்தது என்பது பற்றி காண்போம். வீரபாண்டியன் பெயரால் அமைந்த ஊர்கள் தமிழகத்தில் பல உண்டு. நெல்லை நாட்டு நாங்குநேரி வட்டத்தில் வீரபாண்டிய நல்லூர் என்று முன்னாளில் பெயர் பெற்றிருந்த ஊர் வீரபாண்டியம் என இன்று வழங்கப் பெறுகின்றது. அதேபோல் மதுரைக்கு அருகில் உள்ள பெரிய குளம் வட்டத்தில் மற்றொரு வீரபாண்டியன் நல்லூர் உண்டு. புல்லை நல்லூர் எனும் பழம்பெயர் வாய்ந்த அவ்வூர் வீரபாண்டியன் பெயரை பிற்காலத்தில் பெற்றது என்பது கல்வெட்டுகளால் விளங்கும். அவ்வீரபாண்டிய நல்லூர் தான் தற்பொழுது வீரபாண்டி என குறுகியுள்ளது. அந்த வகையில் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் இச்சிற்றூர் வழியாக செல்வது வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது இவ்வூரில் அமைந்திருக்கும் கோட்டையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து சென்றிருக்கிறார் என்றும் அன்று முதலே இவ்வூர் வீரபாண்டிய பட்டணம் என்று அழைக்கப் பெற்றது என்றும் வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது வீரபாண்டியன் பட்டணத்துக்கும் இந்த இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வீரபாண்டியன் பட்டினம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வீர சம்பந்தப்பட்டது. ஆனால் அங்கே புனித தோமையாருடைய சர்ச், பெரிய சர்ச், 125 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சர்ச். அந்த சர்ச் இருக்குது, ரொம்ப அற்புதமான பவர்ஃபுல் சர்ச் அது. அதுக்கு வராதவங்களே இல்லை, உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இந்தியாவில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன், மறைந்த பாரத அம்மா, எங்கள் அம்மா பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, தோமையாருடைய சர்ச்சுக்கு. ஆக இந்த தோமையார் சர்ச் அப்படிங்கிறது ஒரு பக்தி சம்பந்தப்பட்ட, ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் வீரபாண்டியன் பட்டணங்கிறது ஒரு வீர சம்பந்தப்பட்டது. அந்த ரெண்டு ஊருக்கு எப்படி இந்த பேர் வந்தது, வீரபாண்டியன் பட்டணத்தில் தோமையாருடைய இது முதலே கட்டிட்டாங்களா, இல்லை தோமையார் இது கட்டினதுக்கப்புறம் வீரபாண்டியன் பட்டணம்னு பேர் வந்ததா அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே விட்டுப்புட்டு அடுத்த ஊருக்கு அப்படி ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பாண்டு. இப்போ நாம் போக போகிற ஊர் பரமன் குறிச்சி. பரமன்னா யார், பிரம்மன். பிரம்மன் குறிச்சி அப்படின்னா வேலின்னு அர்த்தம். பரமன் குறிச்சி அப்படின்னா என்ன விசேஷம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரமன் குறிச்சியில் கொஞ்சம் உயரமான இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய கோயில் தெரியும். முருகப்பெருமான் அவருடைய கண் பார்வைக்கு உட்பட்ட இடம் தான் இந்த பரமன் குறிச்சி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் தான் இந்த பரமன் குறிச்சி. இந்த பரமன் குறிச்சிக்குள்ளே இப்போது சுருளி மனோகரும் போண்டாமணி வர்றாங்க. அவங்க வந்து காரண பெயர் அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக பரமன் குறிச்சிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் போட்டு உடைக்கிறீங்க. நான் வந்தாச்சு பாருங்கள். ஐயா, இந்த ஊரு பேரு பரமன் குறிச்சி. அந்த பேரு வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. காரணம் என்னன்னா, நமக்கு சின்ன பையன்லயே அதுக்கு நமக்கு தெரியாது. இவரு சின்ன பையனா இருக்கும் போதே இந்த ஊருக்கு இந்த பேரு வச்சிட்டதுனால இவருக்கு தெரியாது. இந்த பேரு வர காரணம் என்ன? பரமன் குறிச்சிங்கிறது பரம்பரை வரையா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி பரம்பரையா வந்ததுனால அவரை தெரியாது. அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த ஊர் பேர் என்ன? பரமன்குறிச்சி. பரமன்குறிச்சின்னு பேர் வரதுக்கான காரணம் என்ன? தெரியல. தெரியல. அதாவது அவங்களுக்கு தெரியல. என்ன பண்றீங்க? நாங்க வேலைக்கு போறோம். அவங்க வேலைக்கு போறதுனால இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியல. பரமன்னா சிவனை குறிக்கும். அவர் குடியிருக்கிற இடம் பரமன்குறிச்சி. அதனாலயா? என்ன சொன்னாரு? பரமன்னா சிவன். குடியிரு அவர் குடியிருக்கிறதுனால பரமன்குறிச்சின்ற. ஓ, பரமன்டா சிவன். சிவன் குடியிருக்க இடத்துக்கு பேரு பரமன்குறிச்சியா? அதாவது பாதி வந்துட்டாரு, இன்னும் பாதி வரல. இன்னும் பாதி நம்ம ஐயா சிவனே செய்யாட்ட போய் கேட்டுருவோமா? ஓகே. அங்க ஒரு நண்பர் சொன்னாரு. ஆமா, எதுக்கு நாலு பேர்ட்ட கேட்போம். வாங்க ஐயா. நன்றி ஐயா. என்ன ஐயா உங்க பேரு? பாண்டியன். பாண்டியன் ஐயா. ஐயா எத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருக்கிறீங்க? எனக்கு 70 வயசு ஆகுது. 70 வயசு ஐயா பிறந்தது வளர்ந்தது வந்து இந்த ஊர்ல தான் இருக்காரு. குறிப்பா 70 வயசுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. இந்த பரமன்குறிச்சி இந்த பேரு எப்படி வந்தது ஐயா? எனக்கு 70 வயசு ஆகுது. இதை பற்றி முழுமையான விவரம் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச அளவு சொல்லுங்க ஐயா. தெரியாது. குறிச்சின்னு முதல்ல பேர் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஊரு பேரு பரமன்குறிச்சி. எப்படி வந்து பரமன்குறிச்சின்ற பேர் எப்படி வந்தது? அது 10 தலைமுறையா இருக்கியா? 10 தலைமுறையா இருக்கிறதுனால இவருக்கு தெரியாது. தெரியாது. அதனால இவருக்கு முன்னாடி 10 தலைமுறை வாழ்ந்தவங்களை போய் கேளுங்கன்றாரு. கரெக்டா? ஆமாயா. ஓகே. நீங்க இந்த ஊர்ல பாரம்பரியமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விவரம் தெரியும்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் நேரா இங்க வந்துட்டோம். அதனால நீங்க எடுத்து விவரமா சொன்னீங்கன்னா எங்க பிரச்சனை ஈஸியா முடிஞ்சு போயிடும். பரம்பரையா வந்து ஊர் எங்க முன்னோர்களாலேயே வைக்கப்பட்ட பரமன்குறிச்சி என்ற பெயரால் வழங்கப்படுகிறது. அது எங்களுக்கு, நாங்கள் பிஞ்சின சமூகம் என்பதால் எனக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை. என்ன காரணத்தால் பரமன்குறிச்சி என்று வைத்தார்கள் என்று தெரியவில்லை. சரியா தெரியலை. பரமன்குறிச்சி என்றால் பரம ஈசன் வாழும் இடம் என்று ஒரு விளக்கம் இப்பொழுது சொல்லப்பட்டாலும் அதற்குரிய மதிப்பில் இங்குள்ள ஊர் மக்களும் பொதுமக்களும் ரொம்ப சுமூகமாக, பல ஜாதி மக்கள் இருந்தாலும் ரொம்ப சுமூகமாக அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி நன்றாக வாழ்கிறார்கள். அதாவது ஜாதி மதம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்காங்க. ஒற்றுமையாக இருக்காங்க. பரம அப்படிதான் இருக்கணும். ஈசன் வாழும் கிராமம் என்று பொருள். சுருளி மனோகரம் போண்டாமணியும் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக சொன்னீங்க. ஊர் பேர் ஏன் வந்தது? பரமன்குறிச்சி அப்படின்னு சொன்னீங்க. அந்த காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான பெரியவரும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் இந்த பரமன்குறிச்சி பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக விளாவரியாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேரும். அது வந்து ரொம்ப கேட்குறதுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வரலாறு தெரியணும்ல, அது என்னன்னு பார்த்துடணும்ல. நீங்கள் அந்த படக்காட்சி வருது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள். இப்பெயர் வர காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் நாலு மூல கிணறை அடுத்து அமைந்துள்ள அழகிய சிற்றூர் தான் பரமன்குறிச்சி எனும் கிராமம் ஆகும். பனை தொழில், நெசவு, விவசாயம் போன்ற தொழில்கள் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இனி இவ்வூருக்கு பரமன்குறிச்சி என பெயர் வந்ததன் காரணம் பற்றி காண்போம். முன்னாளில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தாங்கள் வாழும் நிலப்பகுதிகளை குறிச்சி என்று அழைக்க தொடங்கினார்கள். அன்னார் குடியிருந்த இடம் குறிச்சி என்று குறிக்கப்பட்டது. பொதியமலை தொடரின் அடிவாரத்தில் குறிச்சி என்ற பெயருடைய ஊர்கள் பல உள்ளன. ஆழ்வார்குறிச்சி முதலாக பல குறிச்சி பெயர்களை தொகுத்து வழங்கும் முறையும் நெல்லை பகுதியில் உள்ளது. ஆதியில் குறிச்சி என்பது குறவர் குடியிருப்பை குறித்ததாயினும் பிற்காலத்தில் மற்றைய குலத்தவர்கள் வாழும் சிற்றூர்களும் அப்பெயர் பெற்றன. ஆற்காடு வட்டத்தில் கள்ளக்குறிச்சி என்ற ஊரும் ராமநாதபுரத்தில் பிராமணக்குறிச்சி என்ற ஊரும் இருக்கின்றன. அவ்வகையில் குறிச்சி என்பது வாழும் இடம் என பொருளாகும். பரமன் என்றால் இறைவன் என பொருள்படும். இறைவன் வாழும் இடம் எனும் கருத்தை மையப்படுத்தியே இவ்வூர் பரமன்குறிச்சி என்று அழைக்கப்பெற்றுள்ளது. அதற்கேற்ப இவ்வூரில் தெருவிற்கு தெரு கோவில்களும் மசூதிகளும் ஆலயங்களும் பிரகாசமாக காட்சியளிப்பது கவனிக்கத்தக்கது. பார்த்தீங்களா? ஊர் சின்ன ஊர் தான், பஞ்சாயத்து தான், ஆனால் 52 தெரு இருக்கு. அதில் 52 தெருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
கூட்டு குடும்பம் எப்படி ஒரு வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த ஊரில் கூட்டாக இருக்கிறாங்களாம். இந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா தனித்தனியாக பிரித்து விட்டதுனால அவங்க எல்லோரும் கூட்டாக இருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து கூட்டு குடும்பம் நல்லது அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி அந்த ஊருக்கு ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இந்த பரமன் குறிச்சி அமைஞ்சிருக்குது. ஓகே, இப்போது அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி. ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிற ஊர் ஆறுமுக நேரி. ஆறுமுகம்னா யார்? முருகப்பெருமான். நேரி அப்படின்னா வழி. முருகப்பெருமானை நீங்கள் பார்க்க போகிற வழி தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு நடுவில் இருக்குது ஊர். இதுதான் ஆறுமுக நேரியுடைய உண்மையான பேர் வந்த வழக்கம். இருந்தாலும் இந்த ஊரில் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் பெரிய பெரிய ஜவுளி கடையில் நடத்துகிறவங்களாம் இந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான். ஆறுமுகநேரி தான். அங்கே போய் கேட்டிங்கன்னு வச்சுங்க, உங்கள் சொந்த ஊர் எதுங்க ஏன்னு கேட்டால் ஆறுமுகநேரிம்பாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் சொந்த ஊர் ஆறுமுகநேரி. அதாவது பெரிய பெரிய தொழில் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் பல ஊருக்கு அப்படியே பிரிஞ்சு வந்தவங்கள்லாம் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ஆறுமுகநேரியாக தான் இருக்கும். போண்டாமணியும் சுருளி மனோகரம் இப்போ வர்றாங்க. வந்து இந்த ஆறுமுக நேரிங்கிற அந்த பேர் எப்படி வந்தது இந்த ஊருக்குங்கிற அந்த கதையை உங்கள் மூலமாக கேட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, இப்போ எனக்கும் தெரிகிற மாதிரி அவங்க கேட்பாங்க, நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லிடணும். ஆ ஐயா வணக்கம். நாங்கள் இந்த வசந்திலேருந்து வரோம். டெய்லி 8:30 ஊரும் பெருன்னு நிகழ்ச்சி வருது. அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊர் பேர் ஆறுமுக நேரி. ஆறுமுக நேரின்னு பேர் எப்படி வந்து? ஆறுமுக நேரின்னு பேர் வந்து ஆறுமுகன் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஆறுமுகன் கோயில் இருக்குல்ல அங்கே திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்து அவர் ஆறுமுகர். ஆறுமுகர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால இந்த நேரின்னா வழி. அதனால ஆறுமுகனை பார்க்க போகிற வழியில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு ஆறுமுக நேரின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் மாடசாமி. இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் பிறந்தலேருந்து தான் இருக்கேன். அப்படியா? 34 வருஷம். ஊருக்கு ஆறுமுகன் என்ன பேர் வந்து? நான் பிறக்க முடியும் வந்துட்டேன். அதாவது இவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்ததுனால இவரும் அதே பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவ்வளோதான். உங்கள் பேர் என்ன? மாசானமுத்து. மாசானமுத்து. சொந்த ஊர் இதே ஊர் ஆறுமுகன். இதே ஊர்னா என்ன ஊர்? ஆறுமுகநேரி. ஆறுமுகநேரி. இதே ஊர் கிடையாது, ஆறுமுகநேரி. ஆறுமுகநேரி. ஆறுமுகநேரியோட ஆறுமுகநேரினா இது சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு இல்லையா? ஆமாம். அது நேரின்னா வழி. ஆறுமுக நேரி. அதாவது திருச்செந்தூருக்கு போகிற வழின்றதுனால ஆறுமுக நேரின்னு பேர் வச்சிருக்கிறேன். முன்னாடி இந்த ஊருக்கு பேரே கிடையாதா? அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். தலைமுறை தலைமுறையாக ஒரே இதாக வரும். தியாகிகள் நிறைய வாழ்ந்து எம் எஸ் செல்வராஜன், செல்வராஜன் தூக்குமேட காசிராஜன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வாங்க வணக்கம். உங்கள் பேர்? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். சுப்பிரமணி. எந்த ஊர்? ஆறுமுகநேரி. ஆறுமுகநேரி. நல்லா இருக்கீங்களா? தம்பிலா. சரி, இந்த ஆறுமுகநேரி பேர் எப்படி வந்து எல்லாரும் ஒரு கருத்து சொல்லுங்க. உங்க கருத்து என்ன? கருத்து அவங்க அதான் அந்த நம்ம திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போற வழி. அதாவது இப்போ வந்து உங்ககிட்ட எல்லாரும் கேட்டாங்க, ரெண்டு பேரும் கேட்டதுக்கு நீங்கள்லாம் சொன்னீங்க பதில். இருந்தாலும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு கடைகளுக்கு முன்னாடியோ சில பேர் நிற்பாங்க டீயை கையில் வச்சுக்கிட்டு. அவன் இப்போ நின்னாவே டிராஃபிக் ஜாம் ஆயிரும். சில ஊரில் அவ்வளோ சின்ன தெருவாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து ரெண்டு பேரும் கேள்வி கேட்க பாதி பேர் சொல்கிறாங்க, மீதி பேர் ஓடுறாங்க. இவங்க விடாமல் அவங்கள துரத்திக்கிட்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இதுக்கு ஒரு கதை இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ண மாதிரி எல்லாரும் விசாரித்து ஒரு படக்காட்சி நாங்கள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். அது இப்போ உங்கள் பார்வைக்கு வருது, நீங்கள் பாருங்கள்.
சரி, இப்பெயர் வர காரணம் என்ன? தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் வழியில் திருச்செந்தூருக்கு 9 கிலோமீட்டர் முன்னாலேயே அமைந்துள்ள பகுதிதான் ஆறுமுக நேரியாகும். இனி இவ்வூருக்கு ஆறுமுக நேரி என பெயர் வந்ததன் காரணம் பற்றி காண்போம். ஏர் தொழிலாகிய பயிர் தொழிலுக்கு பயன்படும் தண்ணீரை தேக்கி வைக்கும் நிலையம் ஏரி எனப்படும். இத்தகைய ஏரியின் மருங்கே எழுந்த ஊர்கள் தமிழ்நாட்டிலே பலவாகும். சில ஏரிகள் பண்டைய அரசர்களின் பெயரால் இன்றும் அழைக்கப்படுகின்றன. பாண்டி நாட்டில் மாறனேரி என்று பெயர் பெற்ற ஊர்கள் பல உண்டு. மாறன் என்னும் சொல் பாண்டியனை குறிக்கும். தொண்டை நாட்டில் உள்ள தென்னேரி எனும் ஊரும் ஏரியின் அருகே எழுந்ததாகும். தெய்வ பெயர் தாங்கிய ஏரிகளும் தமிழ்நாட்டில் பல உண்டு. அவ்வகையில் திருச்செந்தூரில் உள்ள ஆறுமுக செவ்வேளின் பெயரால் அமைந்ததுதான் ஆறுமுகநேரி ஆகும். ஏரி என்பதற்கு வழி என்னும் ஒரு பொருளும் உண்டு. அவ்வகையில் ஆறுமுகனான திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் இவ்வூர் அமைந்துள்ளதால் இது ஆறுமுகநேரி எனும் சிறப்பு பெயர் பெற்றது. படக்காட்சியில் பார்த்தீங்களா, ஒரு பெரிய நகரம்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்தளவுக்கு தான். ஆனால் பஜார் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கு, குறையே இல்லை. ஊர் சின்ன ஊர் தான். அது என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் தாரகதாரா கெமிக்கல்ஸ்னு பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கு. அது எக்கச்சக்கமான தொழிலாளிகள் 5000 பேர்கிட்ட ஆறுமுக நேரிலிருந்து தான் போய் அங்கே வேலை செய்கிறாங்க. அதனால் இதை வந்து ஆறுமுக நேரி தொழிலாளர் நகரம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுமுக நேரி, பெரிய பெரிய ஹோட்டல் ஆறுமுக நேரி, இப்படி பலவிதமான தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்க எல்லாம் ஆறுமுக நேரிலிருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி தாரகதாரா கெமிக்கல்ஸில் வேலை செய்கிற 5000 பேர்கிட்ட இங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி இந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு, இந்த மக்களுக்கு இப்படி ஒரு லக் ஒன்று கிடைச்சதுக்கு காரணம் ஆறுமுக நேரி. அந்த முருகப்பெருமானை பார்க்க போகின்ற வழி அப்படிங்கிறத அர்த்தம். அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம், அந்த அனுகிரகம், அந்த அருளால் இந்த ஊர் மக்கள் நல்லா ஓகோண்டிருக்கிறாங்க. நாளைக்கு வேறு சில ஊரோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.